அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு தஸ்பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்காரு, கியாமத் நாளில் இந்த தஸ்பி ஓதுனவர் தான் மிக சிறந்த அமலை கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த ஹதீஸை பற்றின விளக்கம் தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். நான் வந்து கூடிய விரைவில் அதை ஆதாரத்தோடு போடுறதுக்காக நான் வந்து ட்ரை பண்ணுறேன். என்ன கமெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் பண்ணுங்கள். நான் வந்து கொஞ்சம் முன்னாடி பின்னாடி எடிட் பண்ணுறதை பொறுத்து உங்களோட கமெண்ட்லாம் நான் பதில் சொல்வேன். நிறைய பேர் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, நானும் நிறைய பேருக்கு பதில் சொல்லியிருக்கேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அஊது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அதற்கான ஆதாரம், இந்த ஹதீஸ்க்கான ஆதாரம் வந்து மேலே கொடுத்துருக்கேன். இந்த ஹதீஸ் எதனால் இருக்குது, இந்த பாகத்தில் எந்த ஹதீஸ் இருக்கா, அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஒரு மேலே இருக்குது ஹதீஸு, கீழே இருக்குது தமிழில். நான் இப்போ ஊதி காட்டுறேன். எவர் காலை மாலை சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று 100 முறை கூறுகிறாரோ, கியாமத் நாளன்று அவரை விட சிறந்த அமலின் நன்மையை கொண்டு வருபவர், அவரை போன்று அல்லது அவரை விட அதிகமாக அமல் செய்து வருபவர் வேறு யாரும் வரமாட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். மற்றொரு அறிவிப்பில் இந்த சிறப்பு சுபஹானல்லாஹி அஸீமி வ பிஹம்திஹி என்று சொல்வதால் கிடைக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது வந்து முஸ்லீம்லேயும் அபுதாவுத்லேயும் இந்த ரெண்டு கிதாபுகள்லேயும் வந்திருக்கு, முஸ்லீம் கிதாப்லேயும் அபுதாவுத் கிதாப். இதற்கான விளக்கம் என்னென்னா, யார் வந்து காலையிலையும் மாலையிலையும் சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹின்னு 100 முறை சொல்கிறாங்களோ அவங்க தான் வந்து கியாமத்னால மிகச்சிறந்த அமலை வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க, கொண்டு வந்திருக்காங்க அல்லாஹ் கிட்ட. அந்த மாதிரி அர்த்தம், அவங்க 100 முறை சொல்கிறவங்களும் 100 முறையை விட அதிகமாக சொல்கிறவங்க தான் சிறந்த அமலை கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் இந்த ஹதீஸ்க்கான விளக்கம். ஒரு 5 மினிட்ஸ் ஆகாது 100 தடவை ஓடுறதுக்கு. இன்ஷாலா நம்ம ஒரு தொழுகைக்கு அப்புறமும் 100 முறை ஓதுறத வழக்கமாக கொண்டு வந்துடலாம். ஒரு தொழுகைக்கு அப்புறமும் அந்த முசல்லாலே உட்காந்து ஒரு 5 மினிட்ஸ் ஓதுனாலே போதும், நம்ம வந்து மிகச்சிறந்த மனிதர்களாக அங்கே போகலாம். இன்ஷாலா எல்லாமே வந்து நம்மக்கிட்ட தான் இருக்குது. நம்மளோட டைம் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அலர்ட் பண்ணோம்னாலே போதும். ஒரு 5-5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்தாலே போதும். இன்னொரு ஹதீஸில் சுபஹானல்லாஹில் அஸீமி வ பிஹம்திஹி, இரண்டுத்துக்கும் ஒரு வார்த்தை தான். சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுபஹானல்லாஹில் அஸீமி வ பிஹம்திஹி, ரெண்டுத்துக்கும் ஒரு வார்த்தை தான் வித்தியாசம். முடிந்த அளவுக்கு எது உங்களுக்கு சுலபமாக இருக்குது அப்படின்னு சொல்லி படுதோ அதை ஓதுங்க. இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம எத்தி வைப்போம், எத்தி வைக்க வேண்டிய வேலையை செய்வோம், எல்லாம் நமக்கு அனுகூலி தருவோம். ஜசாக்கல்லாஹு ஹைர்.